ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சக்திவேல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி அழகான டெடி பேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளன் த்ரெட், எல்லோ கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இந்த உள்ளன் த்ரெட்டில் நான் வந்து ஒரு அதுக்கடுத்து ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு, ஃபோக் ஸ்பூனோட சென்டரில் ஒரு கேப் மாதிரி இருக்குல்ல, இந்த கேப்புக்குள்ளே உள்ளன் த்ரெட்டை ரெண்டு சைடும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிச்சம் அந்த கட் பண்ண நூல் பேலன்ஸ் இருக்க உள்ளன் த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி 100 டைம் நான் அந்த ஃபோக் ஸ்பூனில் சுற்றிக்கிறேன். சுற்றி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெண்டு நாட் டைட்டாக போட போகிறோம். நான் ரெண்டு நாட்டுமே போடுறத இப்போ காட்டுறேன் பாருங்கள். நல்லா டைட்டாக நம்மளால் முடிஞ்சளவுக்கு ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெண்டு நாட் போட்டு முடிச்சுக்கணும். போட்டுட்டு அந்த ஃபோக்லேருந்து நான் அந்த உள்ளன் த்ரெட் நம்ம 100 டைம் சுற்றிருந்தோம்ல, அதை வெளியெடுக்கணும். அவ்வளோதான், வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற உள்ளன் த்ரெட்டை அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து இந்த இடத்துலையும் ரெண்டு நாட் இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டு அந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்க்கு வந்துடும். இதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக அந்த உள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே விட்டு ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி எம்போஸ் ஆகும், அது ரெண்டுத்தையும் அந்த ரெண்டு சைடையும் ஃப்ளாட் ஆக்கி இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கணும். இதை நம்ம இப்போது சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். அப்படியே சர்க்கிள் ஷேப்லேயே ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு ஷேப்பை கட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ரெயின் ட்ராப்பு இல்லைன்னா வாட்டர் ட்ராப் ஆகிற மாதிரி ஒரு ஷேப்பை கட் பண்ணும். காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பை கட் பண்ணும். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷார்ப்பாக இருக்கிறத கொஞ்சம் ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அங்கங்கே டிஸ்டர்பாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளன் த்ரெட் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இன்சர்ட் பண்ணமோ அதே மாதிரி சென்டரில் இன்சர்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கும்ல அந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு ஃப்ரண்ட் சைடில், ஃபோக்கோட ஃப்ரண்ட் சைடில் 75 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றினதுக்கப்புறமா கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். கட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நம்ம டைட்டாக ரெண்டு நாட் போடணும். ரெண்டு சைடுமே டைட்டாக ரெண்டு நாட் போடலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெண்டு நாட் ஃபஸ்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி ரெண்டாவது நாட் செகண்ட் நாட்டும் போட்டேன். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த உள்ளன் த்ரெட் அப்படியே பால் மாதிரி இருக்கிறத வெளியே எடுத்துகிட்டு பின்னாடி சைடும் நான் நாட் போட்டேன். எடிட் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தாக தெரியக்கூடாதுல, அதனால் கட் பண்ணிட்டேன். இப்போது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணல, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஹோல்ஸில் கட் பண்ணிட்டு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு ரெயின் ட்ராப் மாதிரி பண்ணல, அதுக்கும் ஃப்ளாட் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணணும், ஆனால் ஃபுல் செமி சர்க்கிளாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எண்டில் மட்டும், ஸ்டார்டிங்கில் மட்டும் கர்வாக இருக்கணும், மிச்சம் மூணு சைடும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் உள்ளன் த்ரெட் எடுத்து ஃபோக் ஸ்பூனில் சென்டரில் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஃப்ரண்ட் சைடில் உள்ளன் த்ரெட் வச்சு 17 டைம்ஸ் கரெக்டாக சுற்றணும். 17 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மறுபடியும் அந்த உள்ளன் த்ரெட் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை எடுத்து ரெண்டு டைம் டைட்டாக ரெண்டு நாட் போடணும். அவ்வளோதான், ரெண்டு நாட் போட்டேன். போட்டு அதை வெளியே எடுத்துட்டு அந்த உள்ளன் த்ரெட்டை மறுபடியும் அதே மாதிரி அதுக்கு அது நாட் போட்ட சைடுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சு ரெண்டு நாட் போடணும். அவ்வளோதான். போட்டு அந்த எக்ஸஸ்ட்ரா வந்ததில் அது எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கட் பண்ணிட்டு இதுக்கும் அதே மாதிரி சென்டரில் இருக்க ஹோல்ஸில் வச்சு கட் பண்ணிவிட்டு இதையும் நான் இப்போ கண்டிப்பேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி எம்போஸாக இருக்கிற இடத்த ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இது கொஞ்சம் டைட் ப்ரெஷராக ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளால் எவ்வளோ குட்டியாக ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வளோ குட்டியாக, ஒரு பீட் ஷேப் அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி ரெண்டு பீஸ் பண்ணிக்கணும். முடிஞ்சிச்சு. ரெண்டு பீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி உள்ளன் த்ரெட் எடுத்து ஃபோக் ஸ்பூனோட சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்க அந்த உள்ளன் த்ரெட் எடுத்து ஃபோக் ஸ்பூனோட டாப்பில் மறுபடியும் 17 டைம்ஸ் அதே அளவு 17 டைம்ஸ் சுற்றணும். அவ்வளோதான். 17 டைம்ஸ் சுற்றினதுக்கப்புறமா உள்ளன் த்ரெட் எடுத்து நம்ம ரெண்டு நாட் போட்டோம்ல அதே மாதிரி மறுபடியும் ரெண்டு நாட் போடணும். பாருங்கள், ரெண்டு நாட் போடும்போது அந்த கட் பண்ணது நூலை விட்டு நம்ம நாட் போடுற நூலை விட்டு அந்த பக்கம் போயிடக்கூடாது. ரெண்டு நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதையும் வெளியே எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டதுக்கு ஆப்போசிட் சைடு பேக் சைடில் மறுபடியும் ரெண்டு நாட் போடணும். பாருங்கள், இதே மாதிரி ரெண்டு நாட் போட்டு எக்ஸஸாக வந்ததை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கேப் மாதிரி இருந்துச்சுல்ல அந்த இடத்துல சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணதுமே ஒரு பூ மாதிரி விரியும். விரிஞ்சதை நம்ம ரெண்டு சைடையும் ஒன்றா இணைச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும்.
ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல ரெயின் ட்ராப் மாதிரி அதே ஷேப்புக்கு கொண்டு வரணும். பாருங்கள், அதே மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டேன். இதையும் நம்ம ரெண்டு பீஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரெண்டு பீஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒயிட் கலர் உள்ள த்ரெட் எடுத்து சென்டரில் வச்சுட்டு ஃபோக்ஸ் போனில் சென்டரில் வச்சு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் டாப்பில் 30 times இந்த மாதிரி சுற்றணும். 30 times சுற்றினதுக்கப்புறமா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த த்ரெட்டை எடுத்து நம்ம மறுபடியும் 2 knots போட போகிறோம். பாருங்கள், என்னால் முடிஞ்சளவுக்கு நல்லா ப்ரெஷர் போட்டு 2 knots போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஃபோக்கை விட்டு அந்த த்ரெட்டை நம்ம சுற்றினதை வெளியே எடுத்துகிட்டு நம்ம நாட் போட்டோம்ல ஸ்பூனில் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 knots போடணும். அவ்வளோதான், 2 knots போட்டு எக்ஸஸாக வந்ததை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு அந்த கேப்புக்குள்ளே விட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் கேப்புக்குள்ளே விட்டு இதையும் கட் பண்ணிவிட்டு எம்போஸ் ஆனதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி ரெண்டு சைடையும் ஈவன் ஆக்கிட்டு இந்த மாதிரி தான் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஒரு பப்பி இல்லைன்னா ஒரு கரடியோட வாய்க்கு மேலே ஒன்று இருக்கும்ல, டெடி பியர்ஸ்க்கெலாம் இருக்கும்ல, அதே மாதிரி பண்ணணும். பாருங்கள், சர்க்கிள் மாதிரி கிடையாது, ஒரு ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வரணும். நம்ம 30 times சுற்றினது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதை இவ்வளோ குட்டியாக கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம டெடி பியரோட தலையில் ஒரு 15% சைஸ் தான் இந்த நோஸ் வந்து கவர் பண்ணும். அதுக்கப்புறமா நான் பண்ணுறது குட்டிங்கிறதுனால என்னோடய விரல்லேருந்து சுண்டு விரலில் 2 times இந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணி சுற்றிக்கிட்டேன். சுற்றிட்டு அதை அப்படியே விரலை விட்டு அப்படியே கரெக்டாக எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் டிஸ்டர்பும் பண்ணாமல் அது கலையாமல் அப்படியே எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, வெளியில் இருக்கிற த்ரெட்டை உள் சைடில் விட்டு திரும்பி அதே மாதிரி வெளியே எடுத்துடணும். அவ்வளோதான், வெளியே எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இதுக்கப்புறமா இதையும் நம்ம 2 knots போடணும். 2 knots போடும்போது 1st knot கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. 1st knot போட்டதும் நம்ம மறுபடியும் அந்த விரலுக்குள்ளே விட்டு 2nd knot போட்டணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 1st knot மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போடணும், 2nd knot நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போட்டுடணும். அவ்வளோதான், போட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நமக்கு 2 pieces தேவைப்படும், இன்னொரு பீஸ். அவ்வளோதான், இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணணும், ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டெமோ மாதிரி சும்மா வச்சு மட்டும் காமிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் ஒட்ட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டொமக் பீஸ் நம்ம ரெயின் ட்ராப்லெட் மாதிரி பண்ணோம்ல, அதோடய டாப்பில் ஷார்ப்பாக இருந்ததை நம்ம ஈவன் ஆக்கணும்ல, பெயின் ஆக்கணும்ல, அந்த டாப்பில் க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே செமி சர்க்கிள் மாதிரி வெட்டணும்ல, அதை ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா 2 pom-pom மாதிரி பண்ணோம்ல, சர்க்கிள் ஷேப்பில் பண்ணோம்ல, அதை எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி கொஞ்சம் க்ராஸாக, கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு ஒரு அளவுக்கு க்ராஸாக இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். இதுக்கப்புறமா ஸ்டொமக்கும் ஹெட்டும் ஸ்டிக் ஆகிற இடத்துல கொஞ்சமாக கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நம்ம சின்னதாக ரெயின் ட்ராப் மாதிரி பண்ணோம்ல, அதை எடுத்து ஒட்டணும். அதுவும் நான் ஒட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு அளவுக்கு க்ராஸாக இருக்கணும். ரொம்பவும் பிளைனாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இயற்காக நம்ம சுண்டு விரலில் வச்சு பண்ணோம்ல, அதை எடுத்து 2 ஹெட்டோட 2 கார்னர்ஸ்லேயுமே இப்படி ஒட்டிக்கிறேன், 2 சைட்லேயுமே. அவ்வளோதான், ஒட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டெடி பியரோட நோஸ் மாதிரி பண்ணோம்ல உள்ளன் த்ரெட்டில் ஒயிட் கலரில், அதை எடுத்து அதோட பாட்டமில் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி ஷாப்லேருந்து வாங்கின பீட்ஸ், கருப்பு கலர் பீட்ஸ் வாங்கிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ரெடிமேடாக டெடி பியர் ஐஸு டால் சைஸ் இருந்தாலோ இல்லை கூகுளி ஐஸ் இருந்தாலோ அதை ஒட்டிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிற பீட்ஸை வச்சு ஒட்டுறேன். இந்த மாதிரி கருப்பு கலர் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பீட்ஸில் ஒரு இடத்துல அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அதை விட்டுட்டு சென்டராக ஒரு பார்ட்டில் ஹோல்ஸ் தெரியாத மாதிரி, டாப்பில் தெரியாத மாதிரி ஹோல்ஸ் 2 சைடை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இதே மாதிரி ஐஸையும் ஒட்டணும். பாருங்கள், நான் ஐஸ் ஒட்டுறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன் 2 பக்கமும். நம்ம நோஸ்க்கு ஒட்டின பீட்ஸோட 2 கார்னர்லேயுமே, கார்னர் சைடுக்கு மட்டும், நோஸ்க்கு நேராக ஐஸ் ஒட்டக்கூடாது, கொஞ்சம் வெட்டு ஒட்டணும். அவ்வளோதான், இதான் நான் 2 பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கிராஃப்ட் வீடியோ சந்திப்போம். பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.